வெல்கம் பேக் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பொன்னியின் செல்வன் படத்தை ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் பற்றியும் ரெண்டு பார்ட் ஷூட்டிங்கையும் மணி சார் எப்படி வெறும் 150 நாளில் ஷூட் பண்ணி முடிச்சார்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்து முடிச்ச அப்புறம் எல்லாருக்கும் இந்த கேள்வி மைண்டில் வந்திருக்கும், எப்படி மணி சார் இவ்வளோ பெரிய படத்தை, அதுவும் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டு படத்தையும் வெறும் 150 நாளில் ஷூட் பண்ணி முடிச்சார்னு. பட் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மணி சார் ஆஸ் யூஷுவல் ஒரு நாளைக்கு 4-5 சீன்ஸ் டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய டேரக்டர். A-Z பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி அதை எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவார். அவரோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஆக்டர்ஸையும் டெக்னீஷியன்ஸையும் டியூன் பண்ணி வச்சுருப்பார். மணி சார் அவரோட சினிமா வாழ்க்கையிலேயே 100 நாள் தாண்டி ஷூட் பண்ண படம்னா அது பொன்னியின் செல்வன் தான். ஆச்சரியமாக இருக்குல்ல? இதுதாங்க உண்மையும் கூட. செக்கச்சிவந்த வானம் படத்தை வெறும் 32 நாளில் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு. அந்த படத்தில் நடித்த ஆக்டர் தியாகராஜன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இது மட்டும் இல்லாமல் ரோஜா படத்தை 30 நாள்லையும், ராவணன் ஹிந்தி தமிழ் ரெண்டு பைலிங்குவல் படத்தையும் 83 நாளில் எடுத்து முடிச்சிருக்காரு. என்னதான் மணி சார் ஷூட் பண்ண கம்மி டேஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஷூட்டிங்கை பிளான் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜை அதிக டைம் எடுப்பார்னு சொல்கிறாங்க. அங்கே ப்ராப்பராக எல்லாத்தையும் டைம் எடுத்து பிளான் பண்ணுறனால தான் ஷூட்டிங் சீக்கிரம் முடிக்கிறாரு. அதனால தான் அவர் இன்னும் டேரக்டர்ஸ்க்கே மாஸ்டராக இருக்கார். இதே மாதிரி தான் அவரோட கனவு படமான பொன்னியின் செல்வனையும் பக்காவாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜெல்லாம் பண்ணி, என்னதான் ஷூட்டிங் அப்போது கொரோனா லாக்டவுன்னு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் வெற்றிகரமாக படத்தை எடுத்து முடித்து நம்ம எல்லாரையும் சோழ தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனார். பொன்னியின் செல்வன் 1 and 2 ரெண்டு பார்ட்ஸையும் ஒரே நேரத்தில் தாங்க ஷூட் பண்ணாங்க. அந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சீன்ஸை டிவைட் பண்ணி 6 ஷெட்யூலாக முடிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வனோட ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 2019 டிசம்பர் மந்த் ஃபுல்லாக தாய்லாண்டில் ஷூட் பண்ணாங்க. படத்தில் காட்டுற ஸ்ரீலங்கா போர்ஷன்ஸ் எல்லாம் இங்கே ஷூட் பண்ணது தான். கராபி ஐலாண்டில் பூங்குழலி வந்தியத்தேவனோட அலைக்கடல் சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தில் காட்டுற புத்தர் கோவிலில் இருக்க இடம் ஃபுல்லாக தாய்லாண்டில் தான் ஷூட் பண்ணாங்க. ஓவியங்கள் இருக்க குகை, ஆபத்துதவிகள் அட்டாக் பண்ணுற சீன், வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மன் மீட் பண்ணுற சீன், வந்தியத்தேவனுக்கு மணிமுடி தரது, பொன்னியின் செல்வன் பூங்குழலி யானையில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டு போகிறது, இப்படி எல்லா சீன்ஸையும் தாய்லாண்ட் ஷெட்யூலில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது தாண்டி பார்ட் 2ல சூடாமணி புத்தவிகாரம்னு ஒரு இடம் வரும், அங்கே தான் அருள்மொழிவர்மன் சிகிச்சை பெற்று திரும்ப வருவார். அதுவும் தாய்லாண்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த தாய்லாண்ட் ஷெட்யூலில் ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யலட்சுமி, பிரபு, விக்ரம் பிரபு, ஜெயராம், அஸ்வின் காக்குமானு, கிஷோர், ரியாஸ் கான் உள்ளிட்டோர் இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்ச அப்புறம் மூவி டீம் அஃபீஷியலாக பொன்னியின் செல்வன் மூவியோட ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை 2020 Jan 2 ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் படத்தோட செகண்ட் ஷெட்யூல் பாண்டிச்சேரி அண்ட் ரமோஜி ஃபிலிம் சிட்டியில் 20 டேஸ் பக்கம் ஷூட் பண்ணாங்க. பாண்டிச்சேரி ஏரியாவில் இருக்க பீச்சஸில் தான் அருள்மொழிவர்மனுக்கும் மகிந்தனுக்கும் நடக்கிற போர்க்காட்சிகளெல்லாம் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் PS1 கிளைமேக்ஸ் ஃபைட்டில் அந்த சுழல் காற்றில் வர சீனை ரமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணாங்க. இதோட சில பேட்சஸ் ஆல்ரெடி தாய்லாண்ட் ஷெட்யூல்ஸ்லேயே கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த செகண்ட் ஷெட்யூலை 2020 பிப்ரவரியில் ரேப் அப் பண்ணாங்க. அடுத்த ஷெட்யூல் கரெக்டாக போகிறப்போ கொரோனா என்ட்ரி கொடுத்துருச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 2020 இயர் ஃபுல்லாகவே ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த டைம்லேயும் மணி சார் அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கு தெளிவாக பிளான் போட்டுட்டும் ஆக்டர்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டும் இருந்தார். இந்த லாக்டவுன்லேயே பொன்னியின் செல்வன் படத்துக்கான எல்லா சாங்ஸையும் ARMN சார்கிட்டேருந்து வாங்கிட்டார். நிறைய டான்ஸ் ரிஹர்சல்ஸ், கேமரா ரிஹர்சல், ஸ்டோரி போர்டுனு எல்லா ப்ராசஸையும் இந்த 1 இயர் லாக்டவுனில் முடித்து நெக்ஸ்ட் இயர் ஷூட் பண்ண ரெடியாக இருந்தாங்க. January 6, 2021 அப்போது பொன்னியின் செல்வன் படத்தோட 3rd ஷெட்யூலை ஆந்திர பிரதேஷ் அண்ட் ரமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இருக்கிறதுலேயே பெரிய ஷெட்யூல்னா அது இந்த ஷெட்யூல் தான். கிட்டத்தட்ட 60 days 2 மாதம் கண்டினியூஸாக டே அண்ட் நைட் பிரேக்கே இல்லாமல் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணாங்க. நம்ம படத்தில் பார்த்த அண்ட் இனி பார்க்க போகிற முக்கால்வாசி சீன்ஸ் இந்த ஷெட்யூலில் தான் ஷூட் பண்ணது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்ஸும் இந்த ஷெட்யூலில் இருந்தாங்க. கடம்பூர் மாளிகை, தஞ்சாவூர் மாளிகை, இப்படி அரண்மனைக்குள்ளே நடக்கிற எல்லா சீன்ஸையும் ஃபுல்லாக இங்கே தான் செட்டு போட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணாங்க. தேவராள நாட்டம், பொன்னி நதி சாங்கில் வர டான்ஸ் போர்ஷன்ஸ், அப்புறம் PS2ல வர அருள்மொழிவர்மன் வானத்திக்கான சாங்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் ஷூட் பண்ணாங்க. தஞ்சை கோட்டையோட அரண்மனை வாயிலில் வர குந்தவை நந்தினி ஃபேஸ் ஆஃப் சீன், PS2ல வர மணிமுடி தர சீன், இந்த மாதிரி அரண்மனை வாசல் வச்சு வர எல்லா சீன்ஸ் எல்லாம் இங்கே தான் செட்டு போட்டு ஷூட் பண்ணது.
இந்த ஷெட்யூல்லையே ஆந்திராவில் இருக்க கோல்கொண்டா ஃபோர்ட்டில் சோலா சோலா சாங் பண்ணாங்க. அப்புறம் கோதாவரி ரிவரில் சொல் சாங், வந்தியத்தேவன் குந்தவை மீட் பண்ணுற சீன், வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியா நம்பி மீட் பண்ணுற சீன், அப்புறம் அவங்க போட்டில் போகிற சீன், பல்லக்கில் நந்தினியை பார்க்குற சீன்லாம் கோதாவரி ரிவர் பேங்க்ஸில் தான் ஷூட் பண்ணாங்க. அத்தோட மொத்த படத்தோட 70% ஆஃப் த ஷூட்டையும் முடிச்சிட்டாங்க. இந்த ஷெட்யூல் முடித்த அப்புறம் செகண்ட் வேவ் வந்து அகெயின் லாக்டவுன் போட்டுட்டாங்க. படத்தோட ஃபோர்த் ஷெட்யூல் பாண்டிச்சேரியிலையும் ஹைதராபாத்தில் 1 மந்த்தும் ஷூட் பண்ணாங்க. பாண்டிச்சேரி சின்ன வீரப்பட்டினம் பீச்சில் அண்டு பொட்டானிக்கல் கார்டனில் 1 வீக் பக்கம் ஷூட் பண்ணாங்க. இங்கே கோடிக்கரையில் வர கலங்கரை விளக்கம், பழுவேட்டரையர் நந்தினி, சிற்றரசர்கள் பார்த்திபேந்திரனை பார்க்குற சீன், மந்தாகினி பூங்குழலியோட எலிஃபேன்ட் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அகெயின் ஆந்திராவில் இருக்க கோல்கொண்டா ஃபோர்ட்டில் ஆதித்த கரிகாலனோட போர்க்காட்சிகளை ஷூட் பண்ணாங்க. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் தான் குந்தவையும் ஆதித்த கரிகாலனும் பேசிக்கிற காட்சி, ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திரன் பேசிக்கிற காட்சி, தழும்பம்பாடியை ஜெயிச்சுட்டு யானையில் வந்து புலிகொடியை பறக்க விடுற காட்சிகள்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் ரமோஜி ஃபிலிம் சிட்டியில் ராஷ்டிரகூடர்களை வச்சு வர போர்க்காட்சிகள்லாம் ஷூட் பண்ணாங்க. PS2 வர பொன்னியின் செல்வன் ராஷ்டிரகூடர்கள் போர்க்காட்சியும் இங்கே தான் ஷூட் பண்ணாங்கன்னு இதை பற்றி ராஷ்டிரகூட மன்னன் கோத்திகண்ணா நடித்த பாபு ஆண்டனி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இந்த போர்க்காட்சியெலாம் 20 டேஸில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். நிறைய ஃபைட் ரிஹர்சல்ஸ், ஒர்க் அவுட் செஷன்ஸ், ஹார்ஸ் ரைடிங் செஷன்ஸ், இன்ஜுரிஸ்லாம் இந்த ஷெட்யூலில் தான் நான் இருந்திருக்காமா. தென் படத்தோட 5th ஷெட்யூல் நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேஷில் தான் 1 மந்த் ஷூட் பண்ணாங்க. அரண்மனைக்குள்ளே நடக்கிற காட்சிகளை ரமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்தாலும் அரண்மனைக்கு வெளிப்புறம் நடக்கிற காட்சிகளை உண்மையான அரண்மனைகளுக்கே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. கடம்பூர் அரண்மனைக்கு வெளிப்புறம் வர காட்சிகள் எல்லாம் ஆர்ச்சா ஃபோர்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. வந்தியத்தேவன் கடம்பூர் வீரர்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு கந்தமாறனை சந்திக்கிற காட்சி, PS2 ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வர சீன் ஃபுல்லாக இந்த ஆர்ச்சா ஃபோர்ட்டில் தான் எடுத்தாங்க. ராவணன் படத்தில் வர கெடா கெடாக்கரி சாங்கும் இங்கே தான் மணி சார் ஷூட் பண்ணியிருப்பார். தஞ்சை கோட்டைக்கு வெளியே நடக்கிற எல்லா காட்சிகளும் வாலியர் ஃபோர்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. வந்தியத்தேவன் சேந்தனமுதன் கோட்டைக்கு முன்னாடி பார்க்குறது, வந்தியத்தேவன் சின்ன பழுவேட்டரையர் ஆட்கள் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுற அந்த மார்க்கெட் சேசிங் சீன்ஸ் ஃபுல்லாக இங்கே குவாலியர் ஃபோர்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் PS2 அருண்மொழிவர்மன் யானைப்பாகன் வேஷத்தில் வானதியை தஞ்சை கோட்டைக்கு உள்ளே கூட்டிகிட்டு போவார், அந்த சீனும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பழையறை மாளிகையில் நடக்கிற காட்சிகள் எல்லாம் மகேஸ்வரி ஃபோர்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ராட்சச மாமனே சாங்கும் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. செம்பியன் மாதேவி மதுராந்தகன் பேசிக்கிற சீன், நந்தினி ஆதித்த கரிகாலனோட சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ், பொன்னியின் செல்வன் இறந்துட்டாருன்னு வானதி குந்தவி கிட்ட வந்து சொல்கிற சீன், PS2 வர குந்தவை வந்தியத்தேவன் ப்ரொப்போசல் சீன் எல்லாம் இங்கே மகேஸ்வரி ஃபோர்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அலைபாயுதே படத்தில் வர ஸ்நேகிதினே சாங்கும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. படத்தோட லாஸ்ட் ஷெட்யூல் 5 டேஸ் தான். பொள்ளாச்சியில் 3 டேஸும் மைசூரில் 2 டேஸும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த பொள்ளாச்சியில் நடந்த ஷூட்டிங்கை பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. பொள்ளாச்சியில் கார்த்தியை வச்சு பொன்னி நதி சாங்கில் வர வில்லேஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் உடுமலைப்பேட்டில் இருக்க ஐவர் மலை பக்கத்தில் ஆதித்த கரிகால நந்தினியோட சைல்ட்ஹுட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஷூட் பண்ணாங்க. மைசூர்லேயும் சைல்ட்ஹுட் ஃப்ளாஷ்பேக் சீன் ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்க. தளபதி படத்தில் ரஜினி சாரும் சோபனா மேமும் பிரிஞ்சு போகிற இடத்துல ஷூட் பண்ணதாக சில நியூஸ் சேனல்லாம் கூட இதை பற்றி போட்டாங்க. இது எல்லாம் தவிர்த்து சில அண்டர் வாட்டர் பேட்ச் சீன்ஸ் எல்லாம் மும்பையில் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொன்னியின் செல்வன் படத்தை மணி சார் ரியல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணி அதை நமக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டியாக காமிச்சிருக்காரு. எந்த ஒரு ஃப்ரேம்லேயுமே நமக்கு பொய்மையாவோ ஆர்டிஃபிஷியலாகவோ தெரியலை. ஆதித்த கரிகாலன் ராஷ்டிரகூடர்கள் போர்க்காட்சி மட்டும்தான் கிராஃபிக் சரியாக பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதுவுமே டைம் கன்ஸ்டைன்னால தான். கண்டிப்பாக PS2 வர வார் சீன்ஸ் இதை விட பெட்டராக இருக்கும். பொன்னியின் செல்வன் Part 1 பற்றி நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பொன்னியின் செல்வன் 2 ப்ரொமோஷன்ஸ் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி PS1 ட்ரெய்லர் டீசர் மூவிலேயே PS2 ஹின்ஸ் மூவி டீம் நிறையா வச்சுருக்காங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். PS1 மூவியில் வர எல்லா BGM-ஐயும் டீகோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.